ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்யூரியஸ் லேனர். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு இமேஜை பேட்டர்னாக எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுவும் காப்பி பண்ணுற பேட்டர்னாக எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு சில சோஷியல் மீடியா கமெண்ட்ஸில் இந்த மாதிரி நிறைய பேர் போட்டுட்ருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு மீம் பேஜ் இருக்குது, அந்த மீம் பேஜ் கமெண்ட் செக்ஷனுக்கு போகிறேன். கமெண்ட் செக்ஷனில் வந்து இங்கே ஒரு இமேஜ், இது இங்கே வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது. இந்த பேட்டர்ன் வந்து அமாங்கஸ்ங்கிற ஒரு கேம்லேருந்து ஒரு கேம் கேரக்டர் இது. இந்த பேட்டர்னில் வந்து இதுக்கு தான் நிறையா லைக்ஸு ரிப்ளைலாம் வந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ரிப்ளை என்ன இருக்குன்னா, டிஎம் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. ஏன் டிஎம் பண்ணுறாங்க, காப்பி பண்ண முடியாதுன்னா, இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸில் காப்பி பண்ணுற ஆப்ஷனே இல்லை. நான் இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், இங்கே வந்து செலக்ட்னு தான் காட்டுது, இங்கே காப்பி பண்ணுற ஆப்ஷனே இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் யாராச்சும் கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை வேறு எதுலையோ போட்டால் அதை காப்பி பண்ண முடியாது. ஸோ நம்மளே எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் இவங்க எப்படி க்ரியேட் பண்ணாங்கலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒன்று ட்ரை பண்ணேன், ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் ட்ரை பண்ணேன், அது வந்து ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து ஒரு இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணால் அது வந்து பேட்டர்ன் ரிசல்ட் தரும். அதுவும் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் எப்படி சொல்லிட்டு நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதோ இதுதான் அந்த பைத்தான் ஸ்கிரிப்ட், இமேஜ் டு பேட்டர்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், இந்த .py ஃபைல் லிங்க்கு. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் பில்லோ மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பில்லோ மாடியூல் வந்து வெறும் ஸ்டார்டிங்கில் மட்டும்தான், இந்த இமேஜை லோட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். உள்ளே எதுவுமே பில்லோ சம்மந்தமாக இருக்காது. ஸோ பில்லோ மாடியூல் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அதுக்கடுத்து இங்கே இருக்கிறது எல்லாமே நார்மல் ப்ரோக்ராமிங் தான், எந்த ஒரு மாடியூலுமே யூஸ் பண்ணல. இந்த பில்லோ மாடியூல் வந்து இமேஜை லோட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து இதோ இங்கே லோட் பண்ணியிருக்கேன், ஸ்டோரேஜ் எமுலேட்டட் 0 hard.jpg அப்படின்னு சொல்லி லோட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துக்கு போகிறேன். ஸோ இங்கே hard.jpg இருக்குது, ஓப்பன் பண்ணால் இதுதான் என்னோடய ஃபைல். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃபைல் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் இங்கே வந்து நான் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேன். ஒரு சில ஸ்பேஸ்லாம் ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இங்கே இந்த பிரிண்டில் இருக்கிறது, இங்கே எண்டில் இருக்கிறது, இந்த ரெண்டு ஸ்பேஸு, அப்புறம் இங்கே பாயிண்டில் இருக்க மூணு ஸ்பேஸ். எங்கெங்கெல்லாம் இந்த ப்ரோக்ராமில் ஸ்பேஸ் ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்கோ, உங்களோட அவுட்புட் உங்களுக்கு டிஸ்டார்டடாக வந்துச்சுன்னா அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் மாற்றி பாருங்கள், அவுட்புட் கரெக்டாக வரும். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட இமேஜ் வந்து டாட்டடில் நமக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து இங்கே காப்பி ஆல் கொடுக்குறேன். காப்பி ஆல் கொடுத்துட்டு எந்த சோஷியல் மீடியாவில் வேணால் போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் சொல்ல மாட்டேன், நான் வந்து பைட்ராய்டுன்னு ஒரு ஐடி யூஸ் பண்ணுறேன். பைட்ராய்டு இது வந்து ஆண்ட்ராய்டில் பைத்தான் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்காக. அது தெரியலனா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பைட்ராய்டுக்குன்னு ஒரு வீடியோ யூடியூப்பில் போட்டிருக்கோம், அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை பார்த்து பைட்ராய்டு எப்படி யூஸ் பண்ணலான்னு கற்றுக்கோங்க. ஸோ இங்கே வந்து கோட் ரொம்ப பெருசாக இருக்குன்னு பார்க்காதீங்க, சிம்பிளான கோடு தான். அல்காரிதம் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஒரு இமேஜ் எடுத்துப்பேன். இமேஜ் எடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து ரேஞ்ச் கொடுத்துருப்பேன், மினிமம் ஆஃப் அந்த வேல்யூ RGB வேல்யூவில் ஏதாச்சும் ஒரு வேல்யூட மினிமம் வந்து இந்த ரேஞ்சு கீழே இருந்துச்சுன்னா நம்மளோட சிம்பிளை ப்ரிண்ட் பண்ணணும், இல்லைன்னா அங்கே ஒரு ஸ்பேஸ் ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்காரிதம், அவ்வளோதான். ஆனால் மேலெலாம் என்ன இருக்குன்னா வெறும் ஃபங்க்ஷன்ஸு. இதை மூணு விதமாக போட்டிருக்கேன் இந்த ஃபங்க்ஷன்ஸை, சிங்கிள் யூனிஃபார்ம், மல்டிபிள் யூனிஃபார்ம், மல்டிபிள் ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சிங்கிள் யூனிஃபார்ம் தான் நீங்கள் இப்போ பார்த்தது, டாட்டை வச்சு ப்ரிண்ட் பண்ணணும். இப்போ டாட்டுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் கொடுத்தா, இது சிங்கிள் யூனிஃபார்ம் ஃபங்க்ஷனில் போய் இந்த டாட்டுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாச்சும் கொடுத்தா அந்த சிம்பிள் வச்சு ப்ரிண்ட் பண்ணணும். இப்போ நான் வெறும் ஏவை வச்சு ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஏவை வச்சே ஒரு ஹார்ட் ப்ரிண்ட் ஆகும். ஸோ நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். வேர்டிங்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஒன் மினிட், சரி ஓகே. இப்போ வந்து இன்னும் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, மல்டிபிள் யூனிஃபார்ம், மல்டிபிள் ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இதிலே எல்லாமே கவர் ஆகிடுச்சே. நம்ம என்ன சிம்பிள் போட்டாலும், சிங்கிள் யூனிஃபார்மில் என்ன சிம்பிள் போட்டாலும் அது வந்து டிஸ்பிளே ஆகுமே அப்படின்னா, இன்னும் விதமாக பண்ணலாம். என்னென்னா மல்டிபிள் யூனிஃபார்ம்னா ஒரு பேட்டர்னில் வரும், ஆனால் சிங்கிளாக இருக்கிறத விட நிறைய சிம்பிள்ஸ் வச்சு பேட்டர்னில் வரும். இங்கே நீங்கள்
உங்களுக்கு என்னென்ன சிம்பிள் வேணுமோ அதெல்லாம் எடிட் பண்ணிக்கலாம். இங்கேயும் நீங்கள் வேர்டிங்ஸு எமோஜிஸ் அதெல்லாம் கூட போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இப்போ மல்டிபிள் யூனிஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கீழே வந்து நான் ஒரு கைட்லைன் போட்டிருக்கேன். மற்ற ஃபங்க்ஷன் மாதிரி இல்லாமல் இங்கே வந்து லிஸ்ட்டோட வேல்யூ கொடுக்கணும், ஐயா ஜேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஜேனா வந்து வெர்டிக்கல் ஓரியன்டேஷன், ஐனா ஹரிசன்டல் ஓரியன்டேஷன். இப்போ நான் வந்து சிங்கிளை வந்து மல்டிபிள் யூனிஃபார்மை மாற்றுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஐன்னு போடுறேன். ஓ, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இங்கே வந்து சிங்கிள் யூனிஃபார்முக்காக ஸ்பேசிங் மாற்றி போட்டது. உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் டிஸ்டார்டட் ஆச்சுன்னா ஸ்பேசிங் மாற்றி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வந்துருச்சு மல்டிபிள் யூனிஃபார்முக்கு. ஸோ இதையுமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அவுட்புட்டில் வேறு எல்லாமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று நான் டெமோ பண்ண தேவையில்லை, சிங்கிள் யூனிஃபார்முக்கே ஏற்கனவே டெமோ பண்ணிட்டேன். எந்த சோஷியல் மீடியாவில் வேணால் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து எஸ்ன்னு ஒன்று இருக்கா, அது வந்து அவுட்புட் பேட்டர்னோட சைஸு. நான் இப்போ அதை கம்மி பண்ணேன்னா பேட்டர்னோட சைஸும் கம்மியாகும். என்ன இன்டீஜர் வேணால் போட்டுக்கலாம், பேட்டர்னோடைய சைஸ் வந்து கம்மியாகும். இதே இன்க்ரீஸ் பண்ணோன்னா பேட்டர்னோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஐ வந்து எதுக்குன்னே சொல்ல மாட்டேன். இப்போ ஐ வந்து இந்த அட்டு சிம்பிள்லாம் ஹரிசான்டலாக ஓரியன்ட் ஆகிருக்கு. அதேமாதிரி இந்த ஹேஷ்டேக்லாம் ஹரிசான்டலாக ஓரியன்ட் ஆகிருக்கு. எல்லா சிம்பிளுமே அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எல்லா சிம்பிளுமே ஹரிசான்டலாக ஓரியன்ட் ஆகிருக்கு. அதே நான் ஐ எடுத்துகிட்டு ஜே போட்டேன்னா ஜே போட்டேன்னா இங்கே வந்து இந்த பெர்சன்டேஜ்லாம் வெர்டிக்கலாக ஓரியன்ட் இருக்கு. ஸோ எல்லா சிம்பிளுமே வெர்டிக்கலாக ஓரியன்ட் இருக்கு. ஸோ இது ரெண்டு விதமாக பண்ணலான்னு தோணுச்சு, அதனால தான் இப்படி செஞ்சுருக்கேன். அதுக்கடுத்து மல்டிபிள் ரேண்டம். மல்டிபிள் ரேண்டம்னா இதுக்குள்ளே போடுற சிம்பிள் வந்து ஆர்டராலாம் டிஸ்பிளே ஆகாது, ரேண்டமாக இஷ்டத்துக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கு நான் வந்து ரேண்டம் மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோ இம்போர்ட் ரேண்டம் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து இதை காப்பி பண்ணி போடுறேன் கீழே. இதுக்கு வந்து இந்த ஐஜேலாம் தேவையில்லை, வெறும் மல்டிபிள் யூனிஃபார்ம் மட்டும்தான் தேவை. ஏன்னா ரெண்டு விதமாக பண்ணலான்னு சொல்லிட்டு இப்படி வச்சுருக்கேன். இந்த ஐஜே போடாமல் விட்டிங்கன்னா எரர் வரும். சரி, காப்பி கொடுத்துனேன் சார், 1 மினிட் இருங்க. இப்போ வந்து ஒரு ஒரு சிம்பிளும் ஒரு ஒரு இடத்துல இருக்குது. இப்போ நான் இதே ப்ரோக்ராம் திருப்பி ரன் பண்ணால் அதே அவுட்புட் வராது, வேறு அவுட்புட் வரும். இங்கே பார்க்க அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் டீப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு சிம்பிளும் வேறு ஒரு இடத்துல இருக்கும். ஏன்னா நான் ரேண்டம் மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், 3 ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், சிம்பிள் யூனிஃபார்ம், மல்டிபிள் யூனிஃபார்ம், மல்டிபிள் ரேண்டம்னு சொல்லிட்டு. அதில் இங்கே இருக்கிறது இங்கே இருக்க லிஸ்ட்டோட வேல்யூஸு, அப்புறம் சிம்பிள் சிங்கிள் யூனிஃபார்முக்கு இங்கே இருக்க பியோட வேல்யூ, பேட்டர்னோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணால் அது நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரும். ஒரு வேளை உங்கள் பேட்டர்ன் டிஸ்டார்டட் ஆகிடுச்சுன்னா இந்த எண்டோட வேல்யூ, இந்த பிரிண்டில் இருக்க இந்த ஸ்பேஸ் இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் பேட்டர்ன் கரெக்ட் ஆகிடும். எந்த இடத்துல வேணால் காப்பி பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே இன்னொன்று போட்டிருக்கேன், யூ கேன் யூஸ் யூனிகோட் டு பிரிண்ட் பேட்டர்ன் வித் எம்ஓஜி அப்படின்னு சொல்லிட்டு. யூனிகோட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூனிகோட் எப்படி யூஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி டீட்டெயிலாக ஒரு டியூட்டோரியல் போட்டிருக்கேன், அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதை வச்சு பார்த்தீங்கன்னா யூனிகோட் எப்படி யூஸ் பண்ணுறது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக போட்டிருப்பேன். இந்த பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டாட் போட்டிருக்கேன்ல, அந்த டாட் இதுக்குன்னா இப்போ நான் ப்ளே பண்ணேன்னா இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு டாட்டு உங்களுக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆன உடனே இருக்கும். அந்த டாட் எதுக்கு வச்சுருக்கேன்னா ஒரு சில சோஷியல் மீடியாவில் இல்லை வாட்ஸ்அப்லேயே கூட ஸ்டார்டிங்கில் இருக்க ஸ்பேஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணாது. ஸோ எடுத்த உடனே இந்த ஹேஷ்டேக்கில் ஆரம்பிக்கும், பேட்டர்ன் டிஸ்டார்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்கில் இந்த டாட் வச்சுருக்கேன். அவ்வளோதான், இது ஃபுல்லாக நானே க்ரியேட் பண்ணது. அதனால்
வேறு எந்த மாதிரி டவுட் இருந்தாலும் இந்த லைனில் ஏன் இப்படி வருது அந்த மாதிரி இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஸோ இன்னொன்று எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரன்ட்டேன், இதோ இங்கே வந்து இந்த ரேஞ்சு கொடுத்துருக்கேன்ல, இதோடய வேல்யூவை மாற்றினா உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே, வெளியே இருக்கிறதெல்லாம் உள்ளே வரும். ஸோ இப்போ ஹார்ட்டுக்குள்ளே இருந்துச்சுல சிம்பிள்ஸ், இப்போ ஹார்ட்டுக்கு வெளியே இருக்குது, இதுவும் யூனிவர்சல் தான். நீங்கள் எந்த இதுக்கு வேணால் போட்டுக்கலாம், சிம்பிள் ரேண்டம், மல்டிபிள் ரேண்டம், மல்டிபிள் யூனிஃபார்ம் அந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான் டியூட்டோரியல். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், இதோட பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி இது வந்து ஹார்ட் வச்சு சும்மா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கட்டியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல சிம்பிள் எடுத்து நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா அதை எடுத்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களை வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.